பிஎம்சி தமிழ் நேயர்கள் அனைவர்களுக்கும் முதற்கன் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் ஆர் கேசவன். நான் வந்து பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூமெண்ட்டில் கிட்டத்தட்ட 10 வருஷமாக இருக்கேன். இங்கே தியானம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். இங்கே இந்த தமிழ் புத்தாண்டுக்காக ஒரு சில விஷயத்தை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதற்கு முன்னால் வந்து முதற்கன் அனைத்து நேயர்களுக்கும் தமிழ் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். யூஸ்வலாகவே வந்து இந்த புத்தாண்டு அன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா அன்றைக்கி ஜாலியாக போகும், ஒரு குதூகலம் இருக்கும், ஒரு கொண்டாட்டம் இருக்கும், ஒரு ஜாலி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்னு சொல்லலாம் கண்டிப்பாக. ஏன்னா அன்றைக்கி நம்ம எல்லோரையும் விஷ் பண்ணுவோம், அன்றைக்கி ஜாலியாக எல்லோரு கூடயும் சென்ஸ் சம்டைம்ஸ் சாப்பிடுவோம், வெளியில் அவுட்டிங் போவோம். ஸோ பல ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறைய பேர் மைண்டில் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்றதே வந்து பல நல்ல விஷயங்களை பண்ணுவோம். ஏன்னா இப்போது பல காலங்களாக பார்த்தாலே புத்தாண்டு அப்படின்னாலே அது எதுவாக இருந்தாலும், அது இங்கிலீஷாக இருந்தாலும் தமிழாக இருந்தாலும், மக்கள் வந்து ஆனந்தமாக இருக்கணும், ஒரு குதூகலம் இருக்கணும், ஒரு கொண்டாட்டம் இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணுறாங்க. ஆனால் இதில் என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா, புத்தாண்டு அன்னைக்கு மட்டும் ஹாப்பியாக இருந்தால் போருமா அப்படின்னா, அன்னைக்கு ஹாப்பியாக இருந்துட்டு அடுத்த நாள்லேருந்து நம்ம ஓட ஆரம்பிக்கிறோம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும், ஒரு மன அழுத்தத்தில் இருக்கும் அப்படின்னா, அப்போ அந்த புத்தாண்டு வந்து உண்மையிலேயே ஒரு ஹாப்பினஸ்ஸா அப்படின்னா, அது வந்து ஒரு ஹாப்பினஸோட ஒரு சிறு பகுதி. அப்போ அந்த புத்தாண்டு அன்றைக்கி நம்ம கொண்டாடுற அந்த குதூகலம்லாம் அடுத்த நாள் காணா போயிடும் அப்படின்னா, அப்போ என்ன பர்பஸ்? புத்தாண்டோட பர்பஸே என்னென்னா, நம்ம வந்து வாழ்க்கையை வந்து வேறு மாதிரி போயின்ட்டுருக்கப்போ அதை கொஞ்சம் நம்மளை மாற்றிக்கிறதுக்காக க்ரியேட் பண்ண ஒரு அக்கேஷன்ஸ் தான். ஏன்னா மனுஷனோட மனசே யூஸ்வலாக பார்த்தோன்னா ரொட்டீனாக போகும்போது ஒரு சின்ன பிரேக் தேவைப்படுது. அந்த பிரேக் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பிரேக் நம்மளை வந்து சக்தியை அதிகப்படுத்தணும், நம்ம தாட்டை மாற்றணும். ஒன்றும் இல்லை, ஈவன் வீக் டேஸே எடுத்தோன்னா, மண்டே டு சாட்டர்டே ஒர்க் பண்ணுறோம், இல்லை மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, ஏன் வீக்கெண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த வீக்கெண்டு கேப் கொடுத்ததே எதுக்குன்னா, நெக்ஸ்ட் வீக் நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கேப் கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு அக்கேஷன், ஸோ வீக்கெண்டுன்னு வாங்க. அதே மாதிரி இந்த புத்தாண்டு அப்படின்றது கூட ஒரு அக்கேஷன். அது எதுக்குன்னா, நம்ம வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரே மாதிரி போகும்போது அந்த போயிட்டே இருக்கிற அந்த வாழ்க்கையை ஒரு குதூகலம், ஒரு கொண்டாட்டம் நிறைஞ்சதாக மாற்றணும் அப்படின்னா, அதுக்காக க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு அக்கேஷன் தான் அந்த புத்தாண்டு. ஸோ அந்த ஆண்டு வந்து துவக்கம் மாத்திரம் ஒரு புதுமையோடு ஒரு குதூகலத்தோடு இருந்தால் போகாது. அது எப்போ வெற்றி அப்படின்னா, அந்த ஆண்டு பூராவும் அந்த குதூகலம் இருந்தால் மட்டும்தான் அந்த வெற்றி. அப்போ அந்த ஆண்டு பூரா குதூகலமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி எல்லார் வீட்லேயுமே எல்லாமே இருக்குது. வீட்டில் வந்து சாப்பாடுக்கோ, இல்லை தங்க வசதியோ, இல்லை துணிமணிகளோ எல்லாமே இருக்குது. அதை தாண்டி ஒரு ஹாப்பினஸ் வரணும் அப்படின்னா, அதுக்கு என்ன தேவைன்னா, அந்த மன அமைதி வேணும். அந்த ஒரு ஆனந்தத்துக்கும் ஒரு ஆரோக்கியத்துக்கும் என்ன தேவைன்னா, ஒரு சக்தி, ஒரு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி தியானம் நம்ம செய்ய ஆரம்பித்தா மன அமைதி பெற்று அந்த எனர்ஜி சக்தியை நம்ம ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த எனர்ஜி ரிசீவ் பண்ண ஆரம்பித்தவொடனே நமக்குள்ளே அந்த குதூகலமும் கொண்டாட்டமும் கண்டிப்பாக வரும் மாஸ்டர்ஸ். ஏன்னா இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை வந்து செயல் செய்ய வைக்கிறது எதுனா சக்தி தான். சக்தி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு வேகம் இருக்கும், ஒரு குதூகலம் இருக்கும். சக்தி இல்லாதவங்க பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே தளர்ந்து இருப்பாங்க, உடலாலும் மனதாலையும். மனதாலையும் உடலாலையும் ஒரு உற்சாகம் இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு என்ன தேவைன்னா, சக்தி வேணும். அந்த சக்தி விரயமும் ஆகக்கூடாது, அதிகமாகவும் பெறணும் அப்படின்னா, முதல்ல சாப்பாடு மூலிமா நம்ம பெறலாம், ஆனால் அது கொஞ்சமாக இருக்கும். தூக்கத்து மூலிமா கிடைக்கும், அதுவும் பத்தாது. அதை மீறி நமக்கு அதிகமான சக்தி கிடைக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சக்தி வந்து விரயமாறதை தடுக்கணும், அதிகமாகவும் பெறணும் அப்படின்னா அதுக்கு தியானம் வேணும். அந்த தியானத்தை அற்புதமாக பண்ணுறதுக்கு ஒரு சத்சங்கம் வேணும், அதாவது குரூப் ஆஃப் பாசிட்டிவ் பீப்புள் சொல்லுவாங்க, அந்த பீப்புளோட அனுபவங்களை ஷேர் பண்ணுறதை கேட்கணும். அண்டு புக் ரீடிங் இதெல்லாம் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, நம்ம தியானத்தையும் அற்புதமாக பெறுவோம், அந்த தியானத்தை அற்புதமாக பண்ண ஆரம்பிப்போம். அந்த தியானத்தை அற்புதமாக பண்ணுறதோட நம்ம மைண்டு காம் ஆகும், பல நல்ல விஷயங்களை கேட்க ஆரம்பிப்போம். அந்த நல்ல விஷயங்களை கேட்க ஆரம்பித்தா நம்ம மனசும் உடலும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஆன்மா கேட்கவே வேண்டாம் மாஸ்டர்ஸ். ஸோ இந்த புத்தாண்டு என்னவாக இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன்னா, ஒவ்வொருத்தரும் முடிவு பண்ணுவோம், இவ்வளோ நாள் நம்ம எப்படி தியானம் பண்ணோமோ அதை விட இன்னும் அற்புதமாக பண்ணுவோம். இவ்வளோ நாள் நம்ம 1/2 hour, 1 hour, 2 மணி நேரமோ, 3 மணி நேரமோ, எவ்வளோ நேரம் தியானம் பண்ணுன்னு தெரியாது. ஆனால் இனிமேல் பண்ணக்கூடிய தியானத்தை அந்த குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுவோம். இவ்வளோ நாள் படித்த அதே புக்கை இனிமேல் படிக்கும்போது இன்னும் குவாலிட்டியோடு படிப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்னும்
அதில் இன்வால்வ் ஆகி பண்ணும்பொழுது அதோட பலன்கள் வந்து அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும், அபரிவிதமாகவும் இருக்கும். மாஸ்டர்ஸ் காலத்துக்கு வேண்டிய எது தேவையோ அதை செய்ய வேண்டியதை செஞ்சோன்னா கண்டிப்பாக ஹாப்பினஸ் வரும். அப்போ இந்த காலத்துக்கு என்ன வேணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, இன்றைக்கி எல்லார் வீட்லேயுமே எல்லாருக்கும் தேவையான பேசிக்ஸ் அடிப்படைன்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபுட்டு, ஷெல்டர், கிளாத்ஸ், சாப்பாடு, வீடு, தங்கும் வீடு, தென் வந்து இது துணிமணிகள், இதெல்லாமே வந்து இருக்குது எல்லாருக்கிட்டே. என்ன இதில் பார்த்தோம்னா, இதில் ஹாப்பியாக இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது இன்றைக்கி பல பேர் வந்து சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா ஸ்ட்ரெஸ். அது வந்து ஈவன் ஸ்டூடெண்ட்லேருந்து ஆரம்பித்து ஆஃபீஸ் கோயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுற ஒரே வார்த்தை ஸ்ட்ரெஸ். அப்போது இதுதான் நம்ம வே ஆஃப் லைஃபா அப்படின்னு பார்த்தோன்னா, அது கிடையாது. நாம் இங்கே வாழ்க்கையை வாழறது, நம்ம படிக்கிறது எதுக்கு, ஆஃபீஸ் போகிறது எதுக்கு, சம்பாதிக்கிறது எதுக்கு, வீடு கட்டுறது எதுக்கு, இது எல்லாத்தோட பர்பஸ் கோல் என்னென்னா ஒன்றே ஒன்று தான் மாஸ்டர்ஸ், மனசை அமைதியாக வச்சுக்கணும், வாழற வாழ்க்கையை ஆனந்தமாக வாழணும், அதுதான் கோல். அப்போ அதுக்கு என்ன தான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, அப்போது அதுக்கு என்ன ஒரே ஒரு வழினா மனசை சரிப்படுத்தணும். மனசை சரி பண்ண அப்போ என்ன பண்ணணும், தியானம் பண்ணணும். சரி, தியானம் பண்ணுறோம், தியானம் பண்ணிட்டால் மனசு அமைதியாகிடும். ஓகே, மனசு அமைதியாகிட்டால் மாத்திரம் போகிறோமா அப்படின்னா அடுத்த நிமிஷம் நமக்கு பிடிக்காத பல விஷயங்கள் நடக்குது. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, அப்போ நமக்கு பிடிக்காத விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கான அந்த ஞானம் தேவை. அப்போ அந்த ஞானத்தை ரிசீவ் பண்ணுறதுக்கு பக்குவப்படுத்துறதுக்கு தான் தியானம் ஃபஸ்ட் ஸ்டெப். அப்போ பக்குவப்படுத்திட்டு அந்த ஞானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ரிசீவ் பண்ண என்ன ஆகும்னா, நம்ம ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணுற விதம் அற்புதமாகவும் ஆனந்தமாக இருக்கும். அப்போ சுச்சுவேஷன் அழகாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம காலகட்டத்தில் சுச்சுவேஷன் வந்து நம்ம ஹாப்பினஸை டிசைட் பண்ணாது, நாம் தான் ஹாப்பினஸை டிசைட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும். அப்போ எப்போ அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோமோ அப்போ அந்த வாழ்க்கையை கேட்கணுமா மாஸ்டர்ஸ்? அப்போ அந்த ஒரு ஆண்டு மாத்திரம்தான் புத்தாண்டாவோ ஒரு ஆனந்தமான ஒரு ஆண்டாக இருக்காது, அந்த வாழ்க்கையே ஒரு அற்புதமான ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் மாஸ்டர்ஸ். அதை நாம் இந்த புத்தாண்டில் தொடங்கலாம். ஸோ அதுக்கு என்னென்னலாம் செய்யணும்னா, ஆஸ் யூஷுவல் மாஸ்டர்ஸ், நம்ம சொசைட்டியில் சொல்கிற அந்த மூன்று விஷயங்கள் தான். தியானம் பண்ணுவோம், அதை குரூப்பாக முடிஞ்சால் செய்ய பார்ப்போம், சத்சங்கம் அட்டன் பண்ணுவோம், சுவாத்தியாயம், இதெல்லாம் ரெகுலராக பண்ண ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக மாஸ்டர்ஸ் இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். இந்த ஆண்டு மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஆண்டுமே ஒரு அற்புதம், ஒரு ஆனந்தம், ஒரு ஆரோக்கியம், இது அனைத்தும் நிறைந்த ஒரு அற்புதமான ஆண்டு மட்டும் இல்லாமல் ஒரு அற்புதமான வாழ்க்கையாக மாறுன்றது எந்த விதத்துலேயும் ஐயமில்லை மாஸ்டர்ஸ். ஸோ அந்த ஒரு வாழ்க்கையை நம்ம எல்லோரும் வாழணும். அதுக்காக அனைத்து நேயர்களையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.